எங்களுடைய அனைத்து ஓட்டுநர்களின் சங்கங்களினுடைய கூட்டமைப்பு அழைப்பிற்கு இணங்க இங்கே வந்திருக்கிற எங்களுடைய பெரும் மரியாதைக்குரிய ஊடகத் தோழமைகள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது வாகனத்தை ஓட்டி தங்களுடைய வாழ்க்கையை நடத்துபவர்கள் இன்றைக்கி வாழ வழியில்லைன்னு தமிழகம் முழுக்க இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் செத்துருக்காங்க தீக்குளித்து தூக்கு போட்டு நஞ்சருந்தி செத்துருக்காங்க இந்த துயரம்ங்கிறது சாதாரண துயரம் இல்லை நீங்கள் வந்து வேலூரில் கணவனும் மனைவியும் செத்துருக்காங்க ஆட்டோவை எரிச்சுக்கிட்டு ஒரு சகோதரன் தன்னையும் எரிச்சிக்கிட்ட நிகழ்வுலாம் நடந்திருக்கு அப்புறம் இதுக்குன்னு எதுக்கு அமைச்சரு இதுக்குன்னு எதுக்கு அரசு அதிகாரிகள் இப்போ இத்தனை தமிழ்நாடு முழுக்க போராட்டங்கள் நடந்திருக்குது ஆனால் இதுவரைக்கும் தமிழக அரசு முறையாக அழைச்சி பேசலை இது வந்து ஒரு நேர்மையற்ற தனம் நீங்கள் வந்து அரசாங்கத்தை நடத்த முடியலன்னு சாராய கடையை திறக்கிறீங்க இது ஒரு வெக்கங்கெட்ட செயல் ஆனால் வண்டிகளே ஓடலை சாலையில் சாலை வரி கேட்கறது என்ன என்ன ஒரு ஒரு என்ன ஒரு அறம் இது வந்து ஒரு தாய்மை குணம் கொண்டு இயங்கிறது இல்லையா இ பாசால் இன்னைக்கு முடங்கி போனதுனால தான் இவ்வளவு பெரிய துயரம் நீங்கள் இஎம்ஐ கட்ட வேணாம் மூணு மாதம் தள்ளி போடுறோன்னு அரசாங்கம் சொல்லுது ஆனால் துரத்தி துரத்தி கழுத்தை பிடிச்சி நீ செத்து போனாலும் போ உயிரோட இருந்ததுனால் எனக்கு கட்டு எதை வேணாலும் விற்று கட்டு அப்படின்னு சொன்னால் இந்த வங்கிகள்லாம் என்ன அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு இயங்குதா இல்லை வங்கிகளோ பன்னாட்டு நிறுவனங்களோ அரசாங்கத்தை கட்டுப்படுத்துதா இவ இ ஆறு அம்சம் இந்த கோரிக்கைங்கிறது அதாவது பர்மிட்டில் இருந்து எஃப்சி இத்தனையும் ஜனவரிக்கு பிறகு நிலம சா சாதகமான சூழல் வந்ததுக்கு பிறகு தான் அவங்க செய்ய முடியும் இல்லாட்டி போனால் சாகரை தவிர அவங்களுக்கு வேறு வழி இல்லை அதனால் அரசாங்கம் உடனடியாக அனைத்து ஓட்டுநர் சங்கங்களுடைய பிரதிநிதிகளை அழைச்சி பேசணும் இன்றைக்கி வந்து நாங்கள் ஜல்லிக்கட்டுக்காக மதுரையில் நின்னோம் ஆவணியாபுரத்தில் விவசாயிகள் மீனவர்களுக்காக எங்களுடைய மாணவர்களுக்காக கத்திப்பறாவில் நின்னோம் நாங்கள் எல்லாத்துக்கு எல்லாருக்காகவும் நின்று போராடுறது தான் எங்களுடைய தமிழ் பேரரசு கட்சியோ தமிழ் அமைப்புகளோ ஆனால் எங்கள் மேலே பொய் வழக்கு போட்டு பரங்கிமலை ஜோதி தேட்டர் பக்கத்தில் இருக்கிற ஆட்டோ சங் ஆட்டோ தோழர்களை அழைச்சி காவல்துறை மிரட்டி போய் நீங்கள் போய் சொல்லுங்கள் இவங்க வந்து அத்துமீறினாங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னபோது அத்தனை பேரும் கூண்டில் ஏறி நின்று நாங்கள் எங்கள் இனத்துக்காக நிற்கிறவங்க உண்மையாக நிற்கிறவங்க ஒருபோதும் நாங்கள் பொய் சொல்ல மாட்டோம் இவங்க அப்படி ஒரு அத்து போது நாங்கள் பார்க்கல பார்க்காத விஷயத்தை எங்களை சொல்ல சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க அப்ப நேர்மை கொண்டு இயங்குகிற எங்களுடைய ஓட்டுநர் தோழர்கள் கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் பேர் இருக்காங்க இன்னைக்கு இற இன்னைக்கு சாக ஆரம்பிச்சா நினைச்சு பார்க்க முடியாத பேரிழப்பை சந்திக்க வேண்டியது இருக்கும் அதனால் அரசுங்கிறது மக்களுக்காக தான் எங்களுடைய ஓட்டுநர்கள் உட்பட அத்தனை தொழிற்சங்கங்களுக்காக தான் தொழிலாளர்களுக்காக விவசாயிகளுக்காக மீனவர்களுக்காக மாணவர்களுக்காக தான் அதனால் உடனடியாக அரசு அழைச்சி பேசணும் இல்லாட்டிப்பினா அவங்க சொல்கிறது என்னென்னா நாங்கள் எங்கள் ஆதாரம் கொடுக்குறோம் எங்கள் வண்டிகளுடைய ஆவணங்களை கொடுக்குறோம் நாங்கள் இனிமேல் ஒன்று சாகணும் இல்லாட்டினா எங்களுக்கு அகதிகள் முகாம் எங்களுக்கு அமைச்சு கொடுங்கன்னு கேட்குறாங்க அதனால் இப்போ எங்களுடைய கோரிக்கைகளை இந்த போராட்டத்தின் வாயிலாக இங்கே வச்சுட்டு நேராக கோட்டைக்கு போகிறோம் அங்கே அதிகாரிகளை சந்திப்போம் அமைச்சருக்கு கொரோனா வரட்டும் யாருக்கு வேணாலும் வரட்டும் வாழறவங்களை காப்பாற்றுறதுக்கு யாரை நீங்க நியமித்து பேச்சுவார்த்தை நடத்துறீங்களோ மிக முக்கியமான ஆளுமை யாரோ ஒருத்தரெல்லாம் கூப்பிட்டு வச்செல்லாம் பேச முடியாது அதுக்குள்ள கோட்டை அதுக்குள்ள போராட வந்த நாங்க முறையாக யாரோ இங்கே உளவுத்துறை இருக்கோம் உடனடியாக ஏற்பாடு பண்ணுங்க நாங்கள் எந்த வன்முறையிலையும் ஈடுபடுற எண்ணம் எங்களுக்கு இல்லை ஆனால் எங்கள் கோரிக்கையை இப்போ வைக்கிற கோரிக்கையை நிறைவேற்றலைன்னா தமிழகம் அதிரும்படியான அடுத்த கட்ட போராட்டம் பன்னெண்டு லட்சம் ஓட்டுநர்களும் சேர்ந்து நட நின்று நடத்துகிற ஒரு போராட்டம் நடக்கும் அந்த போராட்டத்தை எதிர்கொள்ள முடியாது அதை நாங்கள் சொல்லிட்டு செய்ய மாட்டோம் அதனால் எங்கள் உயிர்வழி சுமந்து இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் செத்த அந்த உயிருக்கு மரியாதை கொடுத்து இனி வாழப்போகிற எங்களுடைய ஓட்டுநர்களுக்கு மரியாதை கொடுத்து உடனடியாக அழைத்து அதிகார வர்க்கம் பேசணும் அரசு பேசணும் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் முன்னிலையில் அவர்கள் ஏற்பாட்டின்படி இது நடந்து எங்கள் ஓட்டுநர்களுக்கு எவ்வளவு விரைவாக தீர்வு கிடைக்கணுமோ தீர்வு கிடைக்கணும் ஆமாம் வச்சோம் இதே ஊட பத்திரிக்கையாளர் சந்திப்பில் வச்சோம் முதலமைச்சருக்கு நேராக அவருடைய இமெயிலுக்கு அனுப்பினோம் எல்லாமே நடந்தது போராட்டத்திற்கு முன்பாக அதாவது முதல் நாள் வரைக்கும் நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைச்சா நாங்கள் போராட்டத்தை பரிசீலனை செய்யோம்னு சொன்னோம் பரிசீலனை இதுவரைக்கும் செய்யலை அதனால அவங்க முறைப்படி பேசுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் இப்போ நாங்கள் அறிவிச்சிட்டு இந்த போராட்டத்தை செஞ்சோம் அடுத்த போராட்டம் அறிவிக்காமல் எப்போ எப்படி நடக்கும்ங்கிறது தெரியாது ஏனால் இது உயிர் சுமந்த போராட்டம் உயிரை காப்பாற்றுகிற போராட்டம் இது அரசு தாய்மை கொண்டு புரிஞ்சுக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம் இப்போ எங்களுடைய எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தின் வாயிலாக ஓட்டுநர் சங்கங்களினுடைய கூட்டமைப்பின் நிர்வாகிகளை உள்துறை செயலாளர் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு செல்கிறோம் நேற்று மதுரை திருச்சி என்று போராட்டம் தொடர்ந்தது இன்றும் மதுரை திருச்சி சென்னை என்று தமிழர்களுடைய பிரச் தமிழக ஓட்டுநர்களுடைய பிரச்சனைக்கு தலைவிரித்து அளிக்கிறது எங்களுடைய முக்கிய கோரிக்கைகள் சாலை வரி முற்றிலுமாக ரத்து செய்யணும் அதே போல் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வட்டிக்கு வட்டி போடக்கூடிய நிறுவனங்களை கட்டுப்படுத்தணும் இந்த நிலைமை முழுமையாக மறுசீரமைப்பு கட்டமைப்பு செய்கிற வரைக்கும் முழு தளர்வு ஏற்படுற வரைக்கும் எந்த ஒரு நிதி நிறுவனங்களும் கட்டாயப்படுத்தி ஓட்டுநர்கள்ட்ட வசூல் பண்ணக்கூடாது வசூல் பண்ணிக்கோங்க முன்னாடி இருக்கக்கூடிய பழைய மெண்டிங்க கேட்குறாங்க ஆனால் யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது கட்டாயப்படுத்தி நான் இப்போ உள்ளதை கேட்கல முன்னாடி உள்ளதை கேட்குறேன்றாங்க வட்டிக்கு வட்டி போட்ட அபராதங்கள் ரத்து செய்யப்படணும் பேஜ் லைசன்ஸ் வச்சுருக்கக்கூடிய அனைத்து ஓட்டுநர்களுக்கும் நிவாரணம் வந்து அரசாங்கம் வழங்கணும் அதே போல் எங்களுக்கு இந்த ஆவணங்களை புதுப்பிப்பதற்கு எஃப்சி இன்சூரன்ஸ் பர்மிட் போன்றவைகளை செய்வதற்கு எங்களுக்கு இந்த முழு தளர்வு ஏற்படுற வரைக்கும் கால அவகாசம் கொடுக்கணும் இன்றைக்கி எஃப்சி இன்சூரன்ஸ் செய்ய போனால் எங்களை படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் வண்டியில் சொட்டை இருக்குது அங்கே இருக்குது பெயிண்டிங் இருக்குன்னு யாருக்கிட்டேயும் வருமானம் இல்லை இந்த கோரிக்கைகளை ஆரம்ப கோரிக்கைகளை பத்திரிகையாளர்கிட்ட கொடுத்துருக்கோம் நிச்சயமாக அரசு பரிசீலனை செய்து நாங்கள் நடத்தக்கூடிய உள்துறை செயலாளர் மூலயமாக நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தை வெற்றி பெறும் என்று நம்புகிறோம் பேச்சுவார்த்தைக்கு காவல்துறை அதிகாரிகள் உதவியுடன் பேச்சுவார்த்தைக்கு செல்கிறோம் நன்றி சாலை வரியை முற்றிலுமா ரத்து செய்யணும் ரெண்டு 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 சாலை வரி போட்டிருக்காங்க அந்த ரெண்டு சாலை வரியும் முற்றிலுமா நீக்கணும் அதுதான் எங்களுடைய முதன்மையான கோரிக்கை நன்றி ஜாகிர் உசேன் அனைத்து சங்க கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர்